அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையின் முக்கியத்துவம். நஹ்மதுஹு வநஸல்லி அலா ரசூலில் கரீம், அம்மா பஅது. அல்லாஹு தஆலா தன்னை வணங்குவதற்காக மனிதனை படைத்தான். வணக்கம். அனைத்திலும் உயர்ந்தது தொழுகைதான். தொழுகை, மனிதன் அல்லாஹுவிடம் பேசிக் கொண்டிருக்கின்றான். சஜிதாவின் பொழுது அவன் அல்லாஹுவை நெருங்கிக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல இடங்களில் தொழுகையை நிலைநாட்டுமாறு கட்டளையிடுகின்றான். இது எந்த அளவிற்கு முக்கியம் வாய்ந்த வணக்கம் என்றால், நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா தன் இருப்பிடத்திற்கு அழைத்து தொழுகையைத்தான் தந்தான். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இறுதி நேரத்தில் கூட தொழுகையை வலியுறுத்தினார்கள். தொழுகை எனது கண்களுக்கு குளிர்ச்சி என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் 5 வேளை தொழுகையை கட்டாய கடமையாக்கியுள்ளான். நம் அனைவருக்கும் அதற்கு முக்கியம் தர வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் மீது அருள் புரிவானாக. ஆமீன். அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.